வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அல் மதினா சோலார் பவர் பிளான்ட். இங்கே வந்து இவங்க ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க பவர் பிளான்ட்டோட சேர்த்து. அல் மதினா கவு கேட்டல் ஃபார்மிங் சொல்லிட்டு வச்சுருக்காங்க, அதை போய் பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு வகையான மாடு, மூணு வகையான மாடு வச்சுருக்காங்க. ஒன்று நம்ம நாட்டு மாடு மாதிரி, நாட்டிலே கிராஸு, அதே மாதிரி சாகிவால், அதே மாதிரி இவங்க சாகிவால், கிர், காங்கயம், காங்கிரீட், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகையான மாடு வச்சுருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மாட்டுக்குன்னு தனியாக ஷெட்டெல்லாம் போட்டு அதை தனியாக பார்த்துட்ருக்காங்க. இதுதான் ஷெட்டு. ஸோ இதுதான் அந்த காங்கிரீட் மாடு ஃபஸ்ட்டு உள்ளது. இந்த மாடெல்லாம் கிர்ரு. இவங்க மொத்தமாக இந்த மாடு கண்ணெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 41 மாடு வச்சு வளர்க்குறாங்க. இந்த பண்ணையில் எடுக்கிற பால் எல்லாமே ஆவின் பண்ணைக்கு டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவர் பேர் தான் சந்தோஷ். இவர் தான் அந்த மாட்டெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாட்டோட கன்றுக்குட்டிகள் இதெல்லாம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பவர் பிளான்டோட சேர்த்து தான் வச்சுருக்காங்க. ஸோ சோலார் பவர் பிளான்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க மாடெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம போன டயத்தில் வந்து அவங்க பால் கறக்கிற நேரம். ஸோ அதனால் பால் கறந்துட்டு இருந்தாங்க. நம்ம அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இவர் பேர் தான் முத்து. இவர் வந்து இந்த நாட்டு மாடுகள் இந்த இதெல்லாம் பால் எடுக்கிறது இவர் தான் எடுப்பார். பார்த்துப்பார். ஆமாம், இவர் பால் எடுக்கிறாரு. பார்க்கலாம். வாங்க. மாட்டு, நாட்டு மாடு. நாட்டு மாடு இது பேர் கிராஸ் தானா? ஆ, சொல்லுங்கள். இந்த மாட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்குறீங்க? இவர் வந்து கார்டனர். இவர் வந்து மாட்டுக்கு தீவனம் போடுறது எல்லாமே இவர் தான். கல்லப்பனாக்கு பில்லு. என்ன என்ன மாதிரி பில்லு? மஞ்சள் பில்லு கொடுக்குறீங்களா? சரி. எத்தனை லிட்டர் பால் கறக்குது ஒரு வேளைக்கா? சரி. மற்ற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இந்த பால்லாம் கவர்மெண்ட்டுக்கா? சரிண்ணா. இவர் தான் சந்தோஷ். இந்த கிரு மாட்டுகள்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு. கிரு, காங்கிரீட், காங்கயம், இந்த மாடு எல்லாமே, சாகிவால், இதுக்கெல்லாம் இவர் தான் பால் எடுப்பார். ஸோ ஃபுல் மெயின்டெனன்ஸ் இவர் தான் மாட்டோடது. இந்த வயிட்டு காங்கயமா? வயிட்டு காங்கயம். அந்த அந்த வயிட்டு ரெட் சிந்தி. இது கிர்ரா சாய்வாலா? சாய்வால். ஓகே. இதுதான் காங்கிரீட்டா? காங்கிரீட். சேம் மேக்ஸிமம் எல்லாமே 5 லிட்டரா ஒரு வேலைக்கு? ஓகே. பில்லெல்லாம் அப்படி கட் பண்ணி தான் போடணும். ஓகே சந்தோஷ். உங்களுக்கு இந்த மாதிரி மாடு வேணும்னா வாங்கணும்னா சொல்லுங்கள். நான் உங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எடுத்த பால்லாம் இவங்க இங்கேயே மெஷர் பண்ணிக்குவாங்க. எத்தனை லிட்டருக்கு என்ன அளந்து டைரெக்டாக பண்ணையிலேருந்து வந்து அந்த வண்டியில் ஏற்றி விட்ருவாங்க. டோட்டலாக இப்போதைக்கு இவங்க வந்து ஒரு நாளைக்கு 50 லிட்டரு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 மாடு வந்து கண்ணு போடல. இது இது எப்படின்னா இது நாட்டு மாடாக கிராஸா? இந்த நாட்டு மாடு, இந்த நாட்டு கிராஸ், இது எல்லாமே அவர் எடுத்துக்குவார். பால் எடுக்கிறதெல்லாம் அவர் எடுத்துக்குவார். சிந்து கிராஸா? போடி மாடு. போடி மாடா? கொம்பு வராது. கொம்பு வராது. எல்லாமே கிராஸ் தானா?
இது ரெண்டும் போடி, இது கிராஸ். இந்த மாட்டுக்கு என்ன தீவனம் போடுறாங்க அப்படிங்கிறதுலையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த மாட்டுக்கு தேவையான பில்லு எல்லாமே இவங்க தான் வளர்க்குறாங்க. பிளான்டோட சைட்லேயே அந்த மாட்டு தீவனம் எல்லாமே வளர்க்குறாங்க. வளர்த்து அதை மிஷினில் கட் பண்ணி மாட்டுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி நம்ம மாட்டுக்கு கொடுக்குற மாதிரி அந்த வைக்கோல் எல்லாமே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அது கொடுக்குறாங்க. இதுதான் அதோட தீவனம் மூட்டை என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான அந்த மாட்டு தீவனங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அப்படியே ஸ்டாக்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அப்போ முடிய முடிய வாங்கிக்குவாங்க ஹோல்சேலாக. ஸோ ஹோல்சேலாக அவங்க போயிலும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவின்ல பண்ணையில் கொடுக்கறதுனால ஸோ அவங்களும் ஒரு சில தீவனத்தை சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே அவங்க கொடுக்குறாங்க. நாங்கள் அதுவுமே அந்த மாட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் மிஷினில் வெட்டியிருக்காங்க பில்லு, எவ்வளோ அருமையாக வெட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன துகளாக வெட்டி அதை மாட்டு கொடுப்பாங்க. இவங்க பிளான்ட் ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்க. அதுலேயுமே இந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து தீவனம் போகிறதுக்காக அந்த இடத்த சுற்றி வேலி போடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த எல்லா தீவனத்தையும் கொண்டாந்து வெட்டுறாங்க. இதை இவங்க ஊரில் வந்து இங்கே மஞ்சமில்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சமில்ல தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மாட்டை கொடுப்பாங்க. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பச்சை தீவனமாக மாட்டை கொடுக்குறீங்களோ பால் நல்லா சுரக்கும். சேம் அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கறக்குறீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ வச்சு அந்த தீவனத்தோட அளவு கொடுக்கணும். எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ இன்டேக் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் மாடு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போகிறதுனால மாடு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். இதான் அவங்க பிளான்டோட சைட்லலாம் அந்த மாட்டு தீவனம் வளர்க்குறாங்க. ஸோ இதுவுமே இதுலேருந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே மக்களே, இப்போது நம்ம அந்த கவு கேட்டில் ஃபார்ம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த சோலார் பிளான்ட்டை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன்.